மோடி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக காவலர், அதனால் மக்கள் கருத்தை தான் அவர் எடுத்து மாற்றிருக்கிறார். கடந்த காலத்தில் நீங்கள் பாருங்களேன், பண மதிப்பிழப்பு வந்துச்சு, அந்த நிதி மந்திரி கூட தெரியாது, காத்தாங்கர் பெஞ்சு போயிட்ட கேட்டு தான் அவர் அறிவிச்சார். தியான் சந்திரங்கிறவரும் முக்கியமான ஒரு விளையாட்டு வீரர், அவர் பல இடங்களில் இந்தியாவுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறாரு, அதனால அந்த பேரை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக போராடினவங்க தான் ஆட்சியில் இருக்கணும், எங்க மூதாதையர்கள்லாம் சுதந்திரம் வேணான்றவங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்க நியாயம் இல்லைன்னு சொல்லணும். தீனதயாள் உபாத்யாய் ஜெயிலுக்கு போனதா வரலாறு உண்டா, நானாஜி தேஷ்முக் ஜெயிலுக்கு போயிருக்காரா, வாஜ்பாய் போனாரா இல்லை அத்வானி போனாரா, யார் இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு நாள் சிறைக்கு போனாங்க? ஆக்ராவிலே ரெண்டு போராளிகள் தலைமறை வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவர்களை வெள்ளைய போலீசுக்கு இங்கே மறைந்திருக்கிறார் என்று காட்டி கொடுத்தவர் அவருடைய பேர்தான் அட்டல் பிகாரி வாஜ்பாய். மோகன் பகவத் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கணும், அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் போதிக்கிறது, அதை எதிர்த்து செயல்படுகள் இந்துக்களே அல்ல அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை கொடுத்தார்கள், தன்னுடைய சமூக மக்களையே வந்து பேசியிருந்தார்ல. அப்போ மோடி இந்தியாவில் இல்லைன்னு சொல்றாரா? அந்த ராமனுடைய வாரிசு என்று சொல்கிறவனே கட்டிய மனைவை தெருவில் அடைந்து விட்டு ஊர் மேயரோடெல்லாம் ராமபக்தன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பேச்சை நாம் கணக்கில் எடுத்து என்ன பயன்? நேத்து உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்கிறாரு, அப்படி டார்கெட் செய்யப்பட்டவங்க யாருமே இப்போ கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணவே இல்லையே, ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது நியாயமான கேள்வி தானே? கிரிமினல் வழக்கு பதிவு பண்ண வேணாம், நீங்க பெட்ரூம்ல இருக்கும்போது எட்டி பார்க்கலாமா? நாட்டில் இயங்கக்கூடிய பிரிவினைவாதிகள் இருப்பாங்க, நாட்டை பிளக்க சதி பண்ணுவாங்க, அவங்களதான் நாங்க ஆய்வு பண்றோம்னு சொல்றாங்க. உதாரணம் அப்ப ராகுல் காந்தி தேசத்துறையா, நீங்க யார் சார் அதை கேட்கறதுக்கு? இந்த நாட்டுடைய பிரதியா இருக்கிற இவன் தான் தேசபக்தன், தேசத்துறை சொல்றதுக்கு நீ யார்? டேய் செந்தில் பாலாஜி, தூக்கி போட்டு மிதிச்சனா பல்லெல்லாம் வெளியே வந்துடும், இப்படி பேசின ஒரு மாவீரன் இப்போ போய் இன்னும் நேரம் பாஞ்சு போயிருக்கோம் நம்ம கர்நாடகத்துக்கு. ஏய் பொம்மை, நீ பொம்மை மாதிரி சும்மா இருக்கணும், என்ன ஏத்தினா நடக்கிறது வேற, அப்படிலாம் சொல்லணும். தமிழ்நாட்டு மாநில அரசு முக சரண் அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை நீங்க என்ன கருதுறீங்க? இல்ல அவர்கள் இப்போ இன்றைக்கும் கூட சொல்றேன், அந்த இடத்தில் நான் இருந்தால் 161 விதியின் கீழ் நானே விடுதலை செய்ய முடியும், சட்டத்தில் இருக்கு, உடனே தான் சொல்லுவேன். ஜனாதிபதியும் கவர்னர் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் உட்கார்ந்தாங்க நூற்றாண்டு விழாவில், அந்த இடத்துல இருந்த பிரச்சனையை தீர்த்துருக்கலாமே. சரி அப்ப நானே கேட்டுற, திமுக அட்டை விட போடுதா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், மதிப்பிற்குரிய திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன், மகிழ்ச்சி. நாடுதான் நல்லா இல்லை, உங்கள் கவலைக்குரிய பதில்களை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த நேர்காணலை வந்து அமைச்சிருந்தேன். முதற்கட்டமாக இப்போது சமீபத்தில் பேசப்பட இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நான் துவங்கிடலாம்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது விளையாட்டில் சிறந்த வீரர்களுக்கு வழங்கக்கூடிய விருதாக பார்க்கப்படுகிறது. அந்த விருதை வந்து தியான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எட்டப்பட்டு அது மக்களின் கருத்து ஏற்கப்பட்டு அந்த பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மாற்றத்தை பார்த்த உடனே காங்கிரஸ் ஆதரவாளர்கள், மோடி எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்க முயற்சி பண்ணிட்டாங்க, இதுதான் காங்கிரஸ் வந்து படிப்படியாக அழியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. ரொம்ப மிகைப்படுத்திட்டாங்களா இல்லை சரியா தானா? அதாவது நான் மோடி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக காவலர், அதனால் மக்கள் கருத்தை தான் அவர் எடுத்து மாற்றிருக்கிறார். கடந்த காலத்தில் நீங்கள் பாருங்களேன், பண மதிப்பிழப்பு வந்துச்சு, அந்த நிதி மந்திரி கூட தெரியாது, காத்தாங்கர் பெஞ்சு போயிட்ட கேட்டு தான் அவர் அறிவித்தார். ஜிஎஸ்டி அறிவித்தாங்க, கேபினெட்டில் ஏதாவது முடிவு பண்ணாங்களா? இல்லை. எவ்வளோ பெரிய ஜனநாயக பண்பாளர், ஜனநாயகம்னா என்னன்னு முதல்ல அவருக்கு தெரியுமா? அதே பாராளுமன்றத்தில் நேரு பிரான் பிரதமராக இருந்தபோது எதிர்கட்சியில் ஒரு சின்ன எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ஒரு பேசுகிறார், பேசுகிற நேரத்தில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற போது அவருக்கு குறிப்பிட்ட நேரம் தாண்டுகிற நேரத்திலே சைகை காட்டி சபாநாயகரிடம் அதில் குறுக்கிடாதீர்கள் என்கிறார் நேரு பிரான். பேசி முடிக்கிறார், பேசி முடித்தவுடன் பிரதமராக இருந்த நேரு பிரான் எழுந்து நின்று தன் கட்சிக்காரர்கள் அந்த எதிர்கட்சி தலைவரை காட்டி, நமக்கெல்லாம் தலையில் மட்டும்தான் மூளை, இந்த அதிசய மனிதனுக்கு உடலெல்லாம் மூளை என்று பாராட்டினார். அவரால் பாராட்டப்பட்டவர் தான் ராம் மனோகர் லோகியா. சோசியலிஸ்ட் கட்சி என்கின்ற ஒரு சின்ன கட்சியில் அப்போது ஒரு தலைவராக இருந்தார். எதிர்கட்சியில் ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் அதற்கு திறமைசாலி பேசுகிற போது அதை வரவேற்பது மட்டுமல்லாமல் அதை பாராட்டுகின்ற பண்புக்கு பேர் தான் ஜனநாயகம். ஆனால் மோடி இதுவரை பாராளுமன்றத்திலே ஒரு முறையாவது விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கிறாரா? இந்த 7 காலங்களிலே இந்த நாட்டுடைய பிரதமர் பத்திரிகையாளர் சந்தித்து ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரா? இவர் ஜனநாயகத்தை பற்றி பேசலாமா?
சாலமன் பாப்பையாவை ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராக போட்டால் இதைவிட சிறப்பாக பணியாற்றுவாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. பேசுகின்ற ஒன்றை தவிர இவர் எதை செய்திருக்கிறார்? அதற்கு மக்களை ஏன் சொல்லுகிறார்? எந்த மக்கள் இவரிடம் போய் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள்? இல்லை மாத்திரம் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை ஒன்றும் மாற்ற வேணாம், ஏமாற்ற வேணாம்னு சொல்கிறேன். நான் எங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் மாத்திரேன்னு கூட சொல்லுங்கள், அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. இல்லை ராஜீவ்காந்தி மேலே எதுவும் வெறுப்பாக இருக்கிறாங்களா என்ன? மோடியோ அல்லது அமித்ஷாவோ நீங்கள் தான் சொல்லுங்கள். இல்லை பாசமாக இருக்கிறது தான் பேர் மாத்துறாங்களா? இல்லை அவங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. தியான் சந்துங்கிறவரும் முக்கியமான ஒரு விளையாட்டு வீரர், அவர் பல இடங்களில் இந்தியாவுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறாரு, அதனால அந்த பேரை வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்காக போராடினவங்க தான் ஆட்சியில் இருக்கணும், எங்க மூதாதையர்கள்லாம் சுதந்திரம் வேணான்றவங்க, நாங்க ஆட்சியில் இருக்க நியாயம் இல்லைன்னு சொல்லணும். பாஜகவுடைய மூதாதையர்களும் வந்து சுதந்திரத்தை எதிர்த்த மாதிரி பேசுறீங்களே. ஆமா மாதிரியா? நான் உங்களை பார்த்து நிறைய கேட்கிறேன். பாலராஜ் மாதவ் ஜெயிலுக்கு போனதா வரலாறு உண்டா? இல்லை. தீனதயாள் உபாத்யாய் ஜெயிலுக்கு போனதா வரலாறு உண்டா? நானாஜி தேஷ்முக் ஜெயிலுக்கு போயிருக்காரா? வாஜ்பாய் போனாரா இல்லை அத்வானி போனாரா? யார் இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு நாள் சிறைக்கு போனாங்க? அதில் உச்சம் என்னவென்று சொன்னால், ஆக்ராவிலே ரெண்டு போராளிகள் தலைமறை வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவர்களை வெள்ளைய போலீஸுக்கு இங்கே மறைந்திருக்கிறார் என்று காட்டி கொடுத்தவர் அவருடைய பேர் தான் அட்டல் பிகாரி வாஜ்பாய். இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடாது மட்டுமல்ல, போராடி அந்த தியாகிகளை காட்டி கொடுத்தவர்கள் அவர்கள். அவர்கள் போய் இந்த நாட்டுடைய ஜனநாயகம், இந்த நாடு எங்களுக்கு சொந்தம், நாங்கள் விருப்பம் போல மாற்றுவோம், இதெல்லாம் மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றங்கொள்ளோர் புலிவேஷம் போடுகின்றார், புல்லளவேனும் மதிக்கின்றாரா என்ற பாரதிதாசன் கவிதை வரி தான் இருக்கிறார். இல்லை ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து முக்கியமாக சாவர்கரை முன்னெடுத்து நிறைய முறை பேசியிருக்கிறாங்க, அவருக்கும் இந்திய விடுதலைக்குமான தொடர்புகள் குறித்து அவங்க நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ஆர்எஸ்எஸ்க்கும் இந்திய விடுதலைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது போல சொல்கிறீங்க. சாவர்கருடைய கடைசி வாழ்க்கை என்ன? இந்து மகாசபையை யார் ஆதரித்தார்கள், யார் உருவாக்கினார்கள்? அந்த இந்து மகாசபை எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்திய நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்ததால் அவர்கள் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் பிரிட்டிஷ்காரருடைய வேண்டுகோள் கிடங்க அந்த மத மோதலை உருவாக்குவதற்காக சாவர்கரை பயன்படுத்தினார்கள். சாவர்கர் போராடவே இல்லை என்று சொல்ல மாட்டேன், அவர் துவக்கத்திலே போராடினார். இன்னும் சொல்ல போனால் அந்த சாவர்கர் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகின்ற போது அவருடைய உற்ற தோழனாக இருந்தவர் எங்கள் ஊர் திருச்சியைச் சேர்ந்த வாவேஸ் ஐயர். இருவரும் தான் லண்டனிலே ஒன்றாக இருந்து போனார்கள். அங்கிருக்கிற உத்தம் சிங் இவர்களெல்லாம் அந்த கொலை ஜெனரல் டயரை கொலை செய்வதற்கெல்லாம் நடந்தது, அதிலெல்லாம் இவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அந்தமான் சிறையிலே அடைத்ததற்கு பின்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத சாவர்கர் பல முறை மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என்றார். அதற்கு பின்னால் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதை போல அவரை வைத்துக்கொண்டே இந்த சுதந்திர உடைந்து படைத்த இவர்களை உடைப்பதற்காக வெள்ளைக்காரனுடைய கருவியாக பயன்படுத்தவர் சாவர்கர். அந்த சாவர்கருக்கு பின்னாலே தான் பிஜேபி உருவானது. ஜனசங்கத்திலே ஜனசங்கத்தை உருவாக்குற போது இருந்த தலைவர்களைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தீனதயாள் உபாத்யாயா அவர் ஒரு நாள் சிறைக்கு போயிருக்கிறாரா? நானாஜி தேஷ்முக் போயிருக்கிறாரா? பாலராஜ் மாதவ் போயிருக்கிறாரா? வாஜ்பாய் போயிருக்கிறாரா? இன்றைக்கு இருக்கிற கடைசி தலைமுறை அத்வானி அவர் போயிருக்கிறாரா? யாருக்கும் அந்த சுதந்திர போராட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்லை நீங்கள் அப்படி ஆர்எஸ்எஸ் தான் வந்து பாஜகவின் சித்தாந்த கருவூலமாக இருக்குது. அதனுடைய மோகன் பகவத் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கணும், அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் போதிக்கிறது, அதை எதிர்த்து செயல்படுகள் இந்துக்களே அல்ல அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை கொடுத்தார்கள். தன்னுடைய சமூக மக்களையே வந்து பேசியிருந்தார்ல. அப்போ மோடி இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாரா? அமித்ஷா குஜராத்துடைய அமைச்சராக இருக்கிற போது தான் இந்த ஊரில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கோர்ட் மூலமாக அந்த மாநிலத்தோட்டே வெளியே அனுப்பினாங்க. அதற்கு காரணமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் செய்த பல குற்றச்சாட்டுகள் தான் காரணமாக இருந்துச்சு. கோர்ட்டிலேயே ஒரு ரவுடின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அவரை சொல்கிறார் மோகன் பகவத், அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அடி நடத்தும். துக்களுக்குன்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதில் என்னென்னா பதூதாவை கல்லால் அடிக்காதீர்கள், எல்லாரும் கல்லால் அடிப்பாங்க, பதூதாவை கொன்றுவிடாதீர்கள், கொல்லுவாங்க. அந்த துக்ளக் தர்பார் தான் இவருக்கு. எதை சொல்லுகிற போது அதுக்கு என்ன பொருள் என்று அவருடைய தொண்டரடிக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் புரிந்து கொள்ள முடியாது, கொடியோடு வா என்றால் பெரிய தடியோடு வர வேண்டும் என்று பொருள். அதுதான் அவருடைய சித்தாந்தம், அதுதான் அவருடைய வழக்கம். அந்தாலும் அவர்கள் பேசுவதை வைத்துக்கொண்டு இதுதான் அவருடைய கொள்கை என்று சொல்ல முடியாது. அவருடைய நடைமுறை வாழ்க்கையும் நீங்கள் பார்த்தால்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ராமபக்தன் சொல்லுவாங்க, ராமன் என்ன கம்பன் சொன்னான், பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன் சொன்னான். அந்த அளவுக்கு மாற்றாருடைய மனைவியை பார்ப்பது கூட குற்றம் என்று நினைத்த ஒரு தனிம ஒழுக்க சீலன் ராமன் என்று சொன்னான். அந்த ராமனுடைய வாரிசு என்று சொல்கிறவுடனே கட்டிய மனைவை தெருவில் அடைந்து விட்டு ஊர் மேயரோடெல்லாம் ராமபக்தன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நாம் கணக்கில் எடுத்து என்ன பயன்?
இந்தியாவில் நாடாளுமன்றம் கூடிய பிறகு நிறைய சர்ச்சைகள் குறித்து சிக்கல்கள் குறித்து பேசுவாங்க. இது ஒரு கொரோனா காலகட்டம் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து ஒரே பெகாசஸ் விவகாரத்தை மையப்படுத்தியே பல நாட்கள் வந்து கடும் அமளியில் எதிர்கட்சிகள் ஈடுபடுறீங்க. இது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வெறும் 60 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி போஃபர்ஸ் பீரங்கி உடனே, அதுக்கப்புறம் கார்கில் போரில் அந்த போஃபர்ஸ் பீரங்கி இல்லைன்னாக்க ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு இராணுவ தளபதியே சொல்லிட்டார். அதுக்காக எத்தனை மாதங்கள் முடக்கினீங்க பாராளுமன்றத்தை? ஏன் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிற போது பெட்ரோல் விலை 5 ரூபா 10 ரூபா இப்படி கூடுற போதே, 60 ரூபாயை தாண்டாமல் இருக்கிற போதே அதை எதிர்த்து கொஞ்ச நஞ்ச போராட்டமா பாராளுமன்றத்தை நடக்க விட்டீர்களா? 4-5 மாதங்களாக பாராளுமன்றம் முடக்கப்பட்டதே. முடக்கப்பட்ட போது சபாநாயகர் சொல்லுகிறார், எதிர்கட்சியில் இருக்க அந்த குழுவினுடைய தலைவர்கள்லாம் வாருங்கள், என் அறையில் அமர்ந்து பேசுவோம், உங்களுடைய கோரிக்கை என்ன, சபையை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று அழைத்தார்கள். அப்போதும் இவர்கள் போகவில்லை. இப்போ அவர்கள் செய்தார்கள், அப்போ நாங்களும் செய்வோம்னா என்ன சொல்ல? நீங்கள் கேட்கவே இல்லை. அவர்கள் போராடுகிற போது அழைத்து அவருடன் பேசி விவாதிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி எடுத்ததால் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்கிறார்களா? அங்கு இருக்கிற சபாநாயகரை அழைத்து இந்த தலைவர்களை அழைத்து பேசுகிறார்களா? இதென்ன இவருடைய என்ன ஜனநாயக பண்பு இருக்கிறது? இந்த உலக வரலாறு எங்கேயாவது உண்டா? 7 மாதங்களை கடந்து விட்டது. பல லட்சக்கணக்கான விவசாயிகள் அந்த டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்களே, அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தவில்லைவென்றால் இவரிடத்தில் ஜனநாயக பண்பு எங்கே இருக்க முடியும்? ஜனநாயகத்தின் பெயரால் சர்வாதிகாரத்தினுடைய சிகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. ஒன்றுமே இல்லாமல் சிறுக சிறுக சேர்த்து பொதுத்துறை நிறுவனங்களாக உருவாக்கிய எல்லாவற்றையும் விற்று தீர்க்கின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஊழல் என்றார்கள் லல்லு பிரசாத்தை. அந்த ஊழல்வாதி ரயில்வே அமைச்சராக இருக்கிற போது ரயில் லாபத்திலே தானே போனது? இந்த உத்தமபுத்திர ஆட்சியில் ஏன் ரயில்வே நட்டத்திலே போகிறது? நம்ம ஊரை சேர்ந்த ராஜா, அந்த ராஜா 2G வளர்க்கிற போது இவர்கள் எவ்வளவு போராடினார்கள். 1,75,000 கோடி ஊழல் என்றீர்கள். அந்த 2G வந்திருக்க வேண்டும் என்றீர்கள். கணக்கு போட்டு பார்த்தால் தெரியும், உங்களுக்கெல்லாம் முட்டாள்களுக்கு தெரியாது என்றெல்லாம் சொன்னீர்கள். இப்போ 2G தாண்டி 3G 4G எல்லாம் வந்து விட்டதல்லவா? அப்போ எத்தனை 1,00,000 கோடி உங்களுக்கு லாபம் வந்திருக்க வேண்டும்? நட்டம் என்று சொல்கிறீர்கள், என்ன பொருள்? ஊழல் செய்த ராஜா 1 ரூபாயிலே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவருடன் பேசுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த அந்த காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சர். ஆனால் நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? ஊழல் என்று சொன்ன இடத்திலே மக்களுக்கு நன்மை கிடைத்தது. நாங்கள் உத்தவபுத்திரர் என்று சொல்கின்ற ஆட்சியிலே எதுவும் நிர்வாகம் செய்ய முடியாமல் நட்டம் வருகிறது, தனியாருக்கு விற்கிறோம் என்கிறீர்கள். தனியாருக்கு விற்றால் அவன் நடத்தி லாபம் சம்பாதிக்க முடியும் என்றால், அரசாங்கம் நடத்தி அதில் நட்டம் தான் வரும் என்றால், உங்களுக்கு நிர்வாகத்தை பற்றி அரிச்சு ஒடியே தெரியவில்லை. இல்லை, நீங்கள் நிர்வாக ரீதியாக எழுப்பக்கூடிய கேள்விகள் தார்மீகமான அதை நியாயம் இருக்குது, அதை நான் மாற்று கருத்தை வைக்கல. ஆனால் இந்த பெகாசஸ் விவகாரம் குறித்து ராகுல் காந்தி சார் சொல்கிறாங்க, பேசும்போதெல்லாம் இளைஞர்களை குறி வைக்கிறாங்க, நல்ல கருத்துக்களை சொல்கிறவங்களுக்கு குறி வைக்கிறாங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்கன்னு சொல்கிறாரு. நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, அப்படி டார்கெட் செய்யப்பட்டவங்க யாருமே இப்போ கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணவே இல்லையே, ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது நியாயமான கேள்வி தானே? கிரிமினல் வழக்கு பதிவு பண்ண வேணாம், நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது எட்டி பார்க்கலாமா? கூடாது, தவறு. கழிவறையில் இருக்கும்போது எட்டி பார்க்கலாமா? தவறு. அதை விட கேவலம் உள்ளது. உங்களுடைய ஃபோன்லேருந்து எங்கேயோ உட்காந்து உங்கள் ஃபோனே ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படித்தான் இதை செய்திருக்கிறாங்க. பெகாசஸ் நிறுவனமே இந்தியா அதை அதை வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டானே. நீங்கள் ரஃபேல் ஊழல் என்ன? நாங்கள் நீங்களும் நானும் சொல்லும்போது யாரோ ஊழல் ஒத்துக்கிட்டாங்களா? இன்றைக்கி என்ன ஆச்சு? நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது அதனுடைய கோப்புகள் எங்கேன்னு கேட்டாங்க. உயர்ந்தபட்ச பாதுகாப்பு என்பது பாதுகாப்பு துறை. அந்த பாதுகாப்பு துறையிலே ரஃபேல் விமானத்தை பற்றி இருந்த கோப்புகளே காணாமல் சொன்ன யோக்கியமான ஆட்சி இந்த ஆட்சி, பிஜேபி ஆட்சி. ஆனால் அந்த கோப்புகள் அங்கே பத்திரமா இருக்கு, அந்த நாட்டில் பிரான்ஸில். அவன் இங்கே ஊழல் வழக்கு போட்டான், அந்த விசாரணை நடக்குது, அந்த விசாரணையில் ஊழல் பற்றி சொல்லிட்டான். HAL என்கின்ற அரசு நிறுவனத்தோடு போட வேண்டிய ஒப்பந்தத்தை இந்திய அரசுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அதானி குடும்பத்தோடு ஒப்பந்தம் போட்டோம், அந்த நாட்டுடைய ஜனாதிபதி பிரதம மந்திரி சொல்லிட்டானே. நாணயம் இருந்தால், நேர்மை இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி இருக்க வேணாமா? எங்கேயோ அரியலூரில் தானாக ரயிலுக்கு வந்த ஒன்றுக்காக நேர்மையாளர் சாஸ்திரி அங்கே ராஜினாமா பண்ணிட்டு போனான். அந்த நேர்மையில் 1/100 கூட இவருடைய இல்லையே. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு துறையில் ஒரு ஊழல் என்று வெளிநாட்டில் நிரூபிக்கப்பட்டு இன்னைக்கு அங்கே வழக்கு போட்டான். ஆனால் இவர்கள் அதை பற்றி கவலையே படலையே. நாங்கள் சுயம்பராகாசங்கள், சுத்த சுயம்பராகாசங்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்புவதற்கு என்னை போன்றவர்கள் அல்லது உங்களை போன்றவர்கள் நாம் பைத்தியங்கள் இல்லை. இல்லை, பெகாசஸ் விவகாரத்தை கூட கூட இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். இந்த உளவு முன்பொருள் அப்படிங்கிறது நாட்டு மக்களை உளவு பார்ப்பதற்கல்ல, நாட்டில் இயங்கக்கூடிய பிரிவினைவாதிகள் இருப்பாங்க, நாட்டை பிளக்க சதி பண்ணுவாங்க, அவங்கள தான் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. உதாரணம், அப்போ ராகுல் காந்தி ராஜேஷ் துறையா?
பத்திரிகாரங்க ரெண்டு மூணு பேர் பிடிச்சிருக்காங்க, அவங்கள தேச துரோகியா? நீங்கள் யார் சார் அதை கேட்குறதுக்கு? இந்த நாட்டுடைய பிரதியாக இருக்கிறவன் இவன் தான் தேசபக்தன், இவன் தேச துரோகின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக, இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உன்னுடைய பங்கு என்ன? ஐந்து தலைமுறையாக இந்த நாட்டுக்காக தன்னுடைய குடும்பத்தை அழித்து கொண்ட அந்த நேரு குடும்பத்தினுடைய வாரிசு ராகுல் காந்தி தேச துரோகி. எள்ளளவும் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராட அந்த குடும்பத்தில் எவனும் போராடாத நீங்கள் வந்து தேச பக்தர்களா? இன்றைக்கு மோடியுடைய சகோதரனே அறிக்கை கொடுத்துட்டானே, அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டாம், நீங்கள் வரி கட்டாதீங்கன்னு யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க? நான் சொன்னால் கோச்சுக்குவீங்க? அவருடைய சகோதரன் சொல்லியிருக்காரு, இவரிடத்தில் நேர்மை இல்லை, நாணயம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. தேசபக்தி உதட்டில் இருக்கிறது, உள்ளத்தில் இல்லை. ரொம்ப முக்கியமாக இன்னொரு கேள்விக்கு நான் நகரணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் இந்திய அளவில் பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா காங்கிரஸ்னுடைய தயவு தேவை, அதோடைய இருப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காங்கிரஸை விடவும் சமீப காலங்களில் அம்மையார் மம்தா பானர்ஜி அவருடைய குரல், அவங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறத உணர முடியுது. உதாரணத்துக்கு அம்மையார் சோனியா காந்தி சந்திச்சாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்கிறாங்க, தொடர்ந்து ஒரு பாஜகவிற்கு எதிரான அணியை திரட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸ் கையில் எடுக்க வேண்டிய அது அவங்க எடுக்கிறாங்களா? காங்கிரஸ் ஏன் இதில் கொஞ்சம் மும்முரம் முனைப்பு காட்டலை? அப்போ மம்தா பானர்ஜி சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்துட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் பேசியதை நீங்கள் கவனிக்கல? நான் கவனிச்சேன். என்ன சொன்ன கவனிச்சு? என்ன சொன்னாங்க? யாருடைய தலைமைக்கும் நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இல்லை, மாநில கட்சிகள் பல இருக்கலாம் நாட்டில், நானும் இங்க மாநிலத்தில் பலமா இருக்கிறேன், அதே போல பல கட்சிகள் பல மாநிலங்கள் இருக்கு. ஆனால் நாம் தனித்தனியாக என்னதான் மாநில கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தாலும் இந்த தேச விரோத பாரதிய ஜனதாவை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாது. பாரதிய ஜனதாவை வெற்றி கொள்வதென்றால் காங்கிரசுடைய துணை இல்லாமல் நடக்கவே நடக்காது. அவர்களால் மட்டும்தான், அவர்கள் தலைமையில் அந்த கட்சி மட்டும்தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் இருக்கிறது, நமக்கு அந்த அமைப்பு இல்லை. ஆகவே அவர்களோடு இணைந்துதான் நாம் போராடணும். இது தெளிவாக மம்தா பானர்ஜி சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா, மம்தா தான் சோனியா அமைச்சர் சந்திச்சிருக்காங்க. ஆமா, இவங்க வந்து ஒரு திட்டமிடல் செஞ்சு மாநில கட்சியில ஒருங்கிணைக்கிறோன்ற முடிவில் நீங்க தானே இருந்திருக்கணும் நான் கேட்கறேன். செலக்டிவ் அம்னிஷியா உங்களுக்கு வந்துருச்சா? இதுக்கு முன்னால டீ பார்ட்டி ஒன்று வச்சாங்களே சோனியா காந்தி, ஒரு மாதம் கூட ஆகலையே, எல்லா கட்சியும் அழைச்சாங்கல்ல, அதில் மம்தா பானர்ஜியும் போயிருந்தாங்களே, திமுகவும் போயிருந்துச்சு, கம்யூனிஸ்டும் போயிருந்துச்சு, காங்கிரஸ் முன்னெடுத்தால்தான் அப்படி ஒரு அதுதான துவக்கம். எடுத்தோடனே கல்யாணம் பண்ணிடுறது இல்லையே, பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க உட்காருவாங்க, சம்மதம் வாங்குவாங்க, பத்திரிக்கை அடிப்பாங்க, தேதி குறிப்பாங்க, போய் உட்காந்து அப்புறம் தாலி கட்டுவாங்க. தாலி கட்டுறதா சொல்கிறீங்க, முன்னால் முன்னெடுப்பு எடுத்தது காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ்க்கு வந்து பாஜகவிற்கு எதிராக ஒரு அணியை திரட்டணும் அப்படிங்கிறதுல மும்முரம் இருக்கு, முனைப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, அதை உங்களால் வருகிற நாடாளுமன்றத்தில் நடத்தி காட்ட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியும். மக்கள் தான் நாட்டில் எஜமானர்கள், மக்கள் எடுக்கிற தீர்ப்பு எல்லாமே நியாயமாக தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கொள்ளைக்காரி என்று சொல்லப்பட்ட பூலன் தேவி கூட ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. மிகப்பெரிய தலைவர்களை தோற்கடித்து சாதாரண வெளி உலகத்துக்கு தெரியாதவங்க ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க, அது வேற. சில நேரங்களில் மக்கள் அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறவரை அதை அதிகமாக கண்டுகொள்வதில்லை. இன்றைக்கு அந்த நிலைமை இந்தியாவில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் கோடீஸ்வரன்லேருந்து கோவனாண்டி வரை அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்காவது 40 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற பொருளுக்கு 60 ரூபா டாக்ஸ் போட்டு 100 ரூபாய்க்கு மேலே விற்க வரலாறு உலகத்தில் எங்கேயாவது உண்டா? இன்றைக்கு பெட்ரோலுடைய அடக்க விலை 40 ரூபா கூட கிடையாது, அதுக்கு 60 ரூபா டாக்ஸ் போட்டு விற்கிறீங்களே. எல்லா பொருளுக்கும் விலை கூடுவதற்கு அதான மூல காரணமாக இருக்குது. இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? குறைந்தபட்சம் மாநில அரசாக அதை குறைக்கலாம்ல? இல்லை, ஏங்க பண மதிப்பிழப்பு சொல்லும்போது யார்கிட்டயே கேட்டீங்க? நீங்கள் தானே முடிவு எடுத்தீங்க, இப்போ எடுங்க. பெருமாள் மாடு மாதிரியில் இருக்குது மோடி ஆட்சி. நல்லது நடந்தால் எங்களுது, ஏதாவது தப்பு நடந்தால் மாநில கட்சியா? என்ன போக்குது? இறுதி இலக்கில் அவங்க மக்கள் நலன் தான். அப்படி இருக்கும்போது மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க செய்யலையா? அப்ப நீங்களாவது செய்யுங்கன்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? யார்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. இதெல்லாம் நீங்க பொழுதுபோக்கு பொட்டி கடையில் வச்சு பேசலாம். நாடு முழுவதும் ஒரு சட்டம் வருவதற்கு மத்திய அரசு துணை இல்லாமல் எப்படி வர முடியும்? ஒரு ஊரில் மட்டும் குறைஞ்சா போதுமா? இதே பெட்ரோல் பல மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது வேற. நான் சொல்வது மிக மோசமான பகல் கொள்ளை. 40 ரூபாய் பொருளுக்கு 60 ரூபாய் டாக்ஸுங்கிறேன், அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம்? மத்திய அரசு தானே இருக்கு. நீங்க அதை விட்டு மாநில கட்சின்னு சொல்றீங்களே, மாநில கட்சி கேட்டுட்டு தான் ஒவ்வொரு திட்டமும் நீங்க போடுறீங்களா? இந்த ராஜீவ்காந்தி கேள் ரத்னா விருது மிக பேர் மாத்துறீங்களே, எந்த மாநில கட்சி மாநில ஆட்சி சொல்லுச்சு? சொல்லியே எந்த மக்கள் சொன்னாங்க சொல்ல சொல்லுங்க, யாரும் சொல்லலையே. அதெல்லாம் இவங்க சொல்ற பேச்சுக்கு சம்பந்தமே கிடையாது. மத்திய அரசு தன்னுடைய கையாளாகத்தனத்தை அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பழியை மற்றவர்கள் மீது போடுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை.
தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தார். போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கர்நாடக பாஜகவினுடைய அந்த கோரிக்கையை, அந்த முடிவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு மோடி. இருக்கிறாரு, அதே போல மோடி அவர்கள் கட்டுவதற்கு சம்மதம் தெரிவிக்கல, தெரிவிக்கவும் மாட்டாரு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நிக்கிறாரு. சோ அண்ணாமலையோட இந்த முடிவு நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக பாஜக எப்படி பாக்குறீங்க? நேத்து பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட மந்திரி என்ன சொன்னாரு? ரெண்டு மாநில மக்களும் சொல்றாங்க, நாங்க உரிய நேரத்தில் முடிவெடுப்போம், நீங்கள் இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுன்னு, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. நான் அண்ணாமலை ஒரு பெரிய மாவீரன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி ஆகிட்டாரே, அட்டக்கத்தி வீரன் ஆகிட்டாரே. தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ இருக்கிற மந்திரி செந்தில் பாலாஜியை அவர் கரூரில், டேய் செந்தில் பாலாஜி தூக்கி போட்டு முடிச்சுன்னா பல்லெல்லாம் வெளியே வந்துடும், இப்படி பேசின ஒரு மாவீரன் இப்போ போய் என்ன பொண்டுகள் சிட்டி மாதிரி போய் உண்ணாவிரதம் இருக்கேங்கிறாரு. இவர் இந்நேரம் பாஞ்சு போயிருக்க வேணாம் கர்நாடகத்துக்கு. ஏய் பொம்மை, நீ பொம்மை மாதிரி சும்மா இருக்கணும், என்ன ஏற்றினா நடக்கிறது வேறு, அப்படிலாம் சொல்லணும். அதை விட்டு அனுமதியே தரக்கூடாதுன்னு டெல்லியில் போய் சொல்ல வேண்டிய இடம் டெல்லி இல்லை, அதை விட்டு இங்கே தஞ்சாவூரில் உட்காந்துட்டேன்னு பேச்சு, இங்கேருந்து சொன்னால் தான் கேட்பாங்களா? நேரில் போய் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அது மட்டும் ஒன்று யார் நம்புவா? நாளொரு மேடை பொழுதூர் நடிப்பு, இவன் பெயர் மனிதன் ஒரு சினிமா பாட்டு அண்ணாமலைக்கு தான் பொருந்தும். கர்நாடகத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் என்ன சொன்னேன், நான் ஒரு கன்னடிகன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறேன், நான் இறக்கும் வரை கன்னடன் என்றே இருந்தே இறப்பேன், காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்தோடு சேர்ந்திருப்பேனே ஒழிய தமிழருக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன். பேசிய பேச்சு என்ன இருக்க? அப்போ அதை சொல்கிறத எடுத்துக்கிறதா, இன்னைக்கு சொல்கிறத எடுத்துக்கிறதா, நாளைக்கு நீ சொல்ல போகிறத எடுத்துக்கிறதா? உன்னத்தில் எந்த உறுதிப்பாடும் இல்லையே, உனக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியலையே. அவரை தலைவராக வச்சுருக்க அந்த கட்சிக்காரங்க பாவம். தமிழ்நாட்டில் வந்து அனைவருடைய எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்பார்ப்பு தான் எழுவர் விடுதலை சம்பந்தமானது தான். சமீபத்தில் கூட அது தொடர்பான நிறைய பேச்சுகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் விடலை, ஏன் மற்றவங்களை பரோலில் விடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நீதிமன்ற நீதிபதி வந்து எழுப்பியிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிற்கு, முக்கியமாக தமிழக முதலமைச்சருக்கு காலவரம்பற்ற விடுப்பு கொடுப்பதற்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பே மணிரசன் அவர்களை கூட குறிப்பிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சருக்கு. ஏன் முதலமைச்சருன்னு அதை செய்யலை? நீங்கள் சும்மா வால் மட்டும் பேசுகிறீங்க, மொத்தமே விடுறதுக்கே மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது தான் நான் இன்றில் 20 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆயுள் கைதியை அவனை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் 161 விதியின்படி மாநில அரசுக்கு உண்டு. அதுதான் மகாத்மா காந்தி கொலையிலேயே கோபால் கோட்சேயை விடுதலை செய்தது மத்திய அரசு அல்ல, மகாராஷ்டிரா மாநில அரசு தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகத்தில் கூட காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற போது ஒருவரி தீர்மானம் போட்டார்கள், கர்நாடக மாநிலத்தில் 14 ஆண்டுகளை கடந்து சிறையில் இருக்கிற எல்லா கைதிகளையும் இந்த அரசு விடுதலை செய்கிறது. 1300 பேருக்கு மேல் ஒரே நாளில் விடுதலை செய்யப்பட்டார்கள். இது தமிழ்நாட்டில் எடுத்துங்களேன், ஜெயலலிதா கைது பண்ணும்போது அந்த பிரச்சனையில் தர்மபுரியில் வேளாண் கல்லூரி மாணவிகள் 3 பேரை பஸ்ஸோடு கொளுத்தி விட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஆயுள் கைது தானே, அவங்கள இப்போ விடுதலை பண்ணாங்களே, யார் விடுதலை பண்ணால்? மத்திய அரசு விடுதலை, மாநில அரசு தானே. அப்போ அவர்களையெல்லாம் விடுதலை செய்வதற்கு, ஆயுள் கைதிகளை விடுதலை செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குமானால், சட்டத்தில் இடக்கம் இருக்குமானால், இவர்களும் ஆயுள் கைதிகள் தானே, இவர்களை விடுதலை செய்வதில் என்ன பிரச்சனை? மாநில அரசாங்கம் ஆளுநருக்கு கடிதம் எழுதிட்டேன்னு சொல்கிறாங்க, ஆளுநர் இப்போ குடியரசு அனுப்பிட்டேன்னு அதைத்தான் நான் சொல்கிறேங்க. இது குழப்பத்தை மேலே குழப்பத்தை கொண்டு வரீங்க. 161 விதியின் கீழ் நான் சொன்னேன், 161 விதி என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளது, அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த குழப்பத்தை ஜெயலலிதா திட்டமிட்டு உருவாக்குச்சு. சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் போடுகிற போது இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று 161 விதியின் கீழ் தீர்மானம் போடாமல் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையிலும் போடுச்சு. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு உரிமை கிடையாது. இதை போட்டுட்டு அப்போ சொன்னதுங்க உங்களுக்கு நினைவு பாருங்க, தீர்மானம் போட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுச்சு, தீர்மானம் போட்டு விட்டேன், மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறேன், 4 நாட்கள் பொறுத்திருப்பேன், அவர்கள் அனுமதி தர மறுப்பார்களே ஆனால் நானே விடுதலை செய்வேன். அங்கே தான் சூது இருக்கு. நீங்களே விடுதலை செய்வதற்கு முடியும் என்றால் எதற்காக அனுப்புனீங்க? கேள்வி அங்கே தானே இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமையை மூலதனமாக வைத்துக்கொண்டு பல பேர்கள் திட்டமிட்டு இதில் குழப்புகிறார்கள். இன்னும் சில பேர் காங்கிரஸ் தான் விடமாட்டேன்னு சொல்லுது. காங்கிரஸ் தான் இப்போ 7 வருஷம் மத்தியிலே ஆட்சி இல்லை, மாநிலத்தில் ஆட்சி இல்லை, இப்பயே காங்கிரஸ் சொல்றீங்க? இவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதான முக்கியம். தமிழ்நாட்டு மாநில அரசு முக்கியஸ்தரன் அவர்கள் எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கை நீங்க என்ன கருதுறீங்க? இல்ல, அவர்கள் இப்போ இன்றைக்கும் கூட சொல்றேன், அந்த இடத்தில் நான் இருந்தால் 161 விதியின் கீழ் நானே விடுதலை செய்ய முடியும், சட்டத்தில் இருக்கு, விடுறேன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீ வேணா நான் ஜெயில நான் திறந்து விடுறேன், வந்து பூட்டுறதுக்கு மோடி வருவாரா இல்ல கவர்னர் வருவாரா? யார் வருவா? அந்த காலத்தை போல ஆட்சியெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணலாம் முடியாது.
முன்னாலாம் நினைச்சா யார் வேணாலும் டிஸ்மிஸ் பண்ணலாம், இப்போ அதெல்லாம் முடியாது. அப்படி டிஸ்மிஸ் பண்ணுவது என்றால் பாராளுமன்றத்திலே அந்த தீர்மானம் கொண்டு வந்து மூன்றில் ரெண்டு பங்கு வரணும். அதான் எஸ்ஆர் பொம்மை கேஸ். அவருடைய மகன் தான் இப்போ கர்நாடகத்தில் முதல் மந்திரி. இதெல்லாம் வரலாறு தெரியாமல் சட்டம் தெரியாமல் இருக்கணும் பேசலாம். இவருடைய உரிமையை இவர்கள் பயன்படுத்த தவறுற. நான் திரும்பி உங்களை கேட்குறேன், இப்போ வந்தார்ல ஜனாதிபதியும் கவர்னரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் உட்காந்தாங்க நூற்றாண்டு விழாவில், அந்த இடத்துல இந்த பிரச்சனையை தீர்த்துருக்கலாமே. கேட்டால் அவங்க வந்தது வேற, எதுக்கு வேணாலும் வந்துருக்கட்டும். இது தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகின்ற ஒரு பேச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசுக்கு இருக்கிற அதிகாரம் கூட நியமன பதவியில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு அதுதான் அதிகாரம் இருக்கிற என்றால் அது ஜனநாயகத்தையே கேலிக்குரியதாகும். மாநில சுயாட்சி தான் உங்களுடைய உயிர் கொள்கை என்று சொல்கிற திராவிட கட்சிகள் அதில் உறுதியாக இருக்க வேணாமா? உங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைமை யார் இருக்கட்டுங்க, அதனாலதான் உங்கள்ட்ட கேள்வி. எங்க கூட்டணிங்கிறதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் நாங்க இங்க கூட்டணி என்பது தேர்தலுக்கு தான், அதை அப்படியே ஏத்துக்கிறேன். நான் காங்கிரஸ் இருக்கேன், திமுக இருப்பேன், அவங்க ஏன் திமுக இருக்காங்க காங்கிரஸ்ல சேருவாங்க? காங்கிரஸ் கட்சியிலே ஒரு தவறு செய்தால் தவறுன்னு சொல்றதுக்கு பேர் தான் காங்கிரஸ்காரன். இது சாதாரணமா இல்ல. உலக உத்தமர் சொல்லப்பட்ட காந்தியடிகள் சொன்னதே தவறுனு சொன்ன போது ஒரு தொண்டனாக இருந்த காமராஜர், நீங்கள் என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய ஆசான், என்னுடைய தெய்வம், அந்த நிலையில் பார்க்கிறேன், ஆனாலும் நீங்கள் பேசியது தவறு என்று சொல்கிற ஆண்மையும் திண்மையும் வீரமும் படைத்த அந்த காமராஜரை நேசிக்கிற ஒவ்வொரு தொண்டனும் சொந்த கட்சியே தவறு செய்தாலும் தவறுன்னு தான் சொல்லுவோம். ஸோ திமுக இந்த 161 பயன்படுத்தி விரைவில் விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக நிச்சயமாக, அதாவது விடுதலை செய்யணுமா வேணாமாங்கிறது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. உண்மையிலேயே அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வழி இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மற்ற கதைகள் சொல்வதில் பயன் இல்லை. நீங்கள் வெளியில் இருக்கும்போது 1000 சொல்லலாம், நீங்களே அந்த இடத்துக்கு போயிட்டீங்கல்ல, அப்போ அதுக்கு வழி என்ன? நீங்கள் தானே முடிவு பண்ணணும். சட்ட அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் சட்ட ரீதியாக விவாதிக்கிறோம், அப்போ இப்போ தான் விவாதிக்கிறீங்களா? தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 7 பேர் விடுதலை செய்யணும் தானே சொன்னீங்க, அப்போ விவாதிக்காமலே சொன்னீங்களா? இப்போ தான் விவாதிக்கிறீங்களா? இப்போ மோடி சொல்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் விடுங்கள், விடாமல் போங்கள், அது தெளிவாக இருங்க. மதுரை கோர்ட்டில் முந்தா நாள் தானே சொன்னாங்க 7 பேர் இந்த கைதிகள், அதில் தம்பி அறிவை மட்டும் நீங்கள் பரோல விட்டுருக்கீங்க, மற்ற அந்த ரவிச்சந்திரன் விடுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், ஏன் அதுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்க, இது சரியா இல்லையே அப்படின்னு நீதிபதி ஓபன் கோர்ட்டில் சொல்றாரு. நான் அரசாங்கத்தை கேட்டு சொல்றேன்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் கேட்டு 24ஆம் தேதிக்கு இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த குழப்பம் ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்பதில்ல, பல இடத்தில் இருக்கிறது. இதை தெளிவுபடுத்துவதற்கு எல்லோரும் திறந்த மனதோடு இதில் விவாதிக்க வர வேண்டும். இல்லை, இப்போ இது வந்து எதிர்கட்சிகளுக்கு, குறிப்பாக அதிமுக, மற்ற கட்சிகள், பாமக பண்ண கட்சிகள், திமுக இரட்டை வேடம் போடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு திமுக வந்து நிற்குது. இல்லை, திமுக ரெண்டு வேடம் தான் போடுது, பாமகவும் அதிமுகவும் நவரச வேடங்களில் போடுது. அதனால் அவங்க இதை சொல்ல விவகாரத்தில் அவங்க கருத்து சொல்லக்கூடாதா? சொல்ல சொல்கிறதுக்கு அவங்க என்ன யோகிதா? அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க, ஏன் பண்ணல? நீங்கள் இருக்கும்போது பண்ணியிருந்தாங்க, இல்லை நியாயம் இருக்குது. நீங்கள் ஆட்சியிலே இல்லை இவங்க தான் இருக்கணும் கேட்டால் நியாயம் இருக்குது. நீங்கள் இருக்கும்போது பண்ணாமல் நாங்கள் இருக்கும்போது பண்ணல, நீங்கள் ஏன் பண்ணலன்னு கேட்பீங்களா? அதனால் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தெருவில் சாதாரண தெருவோரத்தில் சுற்றிட்டு இருக்க பாதசாரி ஒரு காத்தாங்க இருப்பேன் சுப்பம் சொல்கிறான்னு கேளுங்க, அதை மதிக்கிறேன். ஆனால் அதிமுக பாமக சொல்கிறத கேட்காதீங்க. சரி, அப்போ நானே கேட்டுறேன், திமுக ரெட்டை விடம் போடுதா? ரெட்டை விடம் போடல, அவர்கள் ரொம்ப சாதுரியமாக காய் நடத்துகிறாங்க. இப்போ நான் சரியாக கேட்குறீங்க, இப்போ நான் சொல்லுமா பதில்? நான் காங்கிரஸ்காரனாக மட்டும் இல்லை, அவருடைய சாதுரியத்தை புரிந்து கொண்டு சொல்கிறேன். இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு கவர்னரிடம் போடுற போது அவர் அதை மறுக்கலாம். அதை மறுத்து அனுப்பிட்டார்னு வச்சுங்க, இரண்டாவது முறை அந்த தீர்மானத்தை போட்டு அனுப்பினால் கவர்னர் மறுக்க முடியாது, அதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அது இந்திய அரசியல் சட்டம். அது இவங்க நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் விடுங்கன்னு கேட்கல, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி போட்டார்ல தீர்மானம், அதுக்கு என்ன முடிவுன்னு கேட்குறாங்க. இப்போ ஒருவேளை அது மறுதளிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் கவர்னர், அது வந்த உடனே திரும்பி இவங்க ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பினால் கவர்னர் ஒன்றும் செய்ய முடியாது, கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதுதான் இந்திய சட்டம், அதை நோக்கி தான் போறாங்க. ரொம்ப தெளிவாக ஆழமாக பல பதில்களை கொடுத்துருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்தியாவின் நிலைமை நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, நல்லா இருக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குன்னா நீங்க சொல்றீங்க, அவன் வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான், வெளியே போக முடியல, வியாபாரி செத்துட்டான், தொழிலாளி செத்துட்டான், மாணவர்கள் படிக்க போக முடியல, எல்லா மக்களும் தெருவில் அடைக்கிறார்கள் பைத்தியக்காரர்களை போல. அதை இதை விட மோசமான நிலைமை இந்தியாவுக்கு வர முடியாது. நான் மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னால் அது நியாயம் இல்லை, அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. இந்த மோசமான நிலையிலிருந்து இந்த நாடு மீண்டு வரும், வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதற்காக எல்லோரும் ஒன்றிணைந்து போராடி வெற்றி கொள்வோம். இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. அனைவர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.